ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृति आधारं सर्वविद्यानां सजीवमुपास्मति श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकमो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् अन्ते गुरुपरम्परम् ൂടൂടുത്തിയെന്നും അനീനകരത്തുളകണിത്തും വിളക്കും ജോലിരോക്കുലത്തിക്കോൾ വിളക്കായി തോന്നി പിന്നുതും ഉയർക്കൊണ്ടത് ഇളന്തന്നൈ ശങ്കമിടും കരുമുകിലൈ രാമൻ തന്നെ പിള്ളൈ നഗർ തിരുച്ചിത്രകൂടം തന്നുൾ തനി മുതൽവൻ പെരുമാൾ തന്നെ என்று போலோ கண் குளிர காணாலே ஆழ்வார்களுடைய அருளிச் செயல் அனுபவத்திலிருந்து இன்றொரு இறைச்சல் என்ற ஒரு கலைப்பிலே சில அனுபவங்களை அனுபவித்து வருகிறோம். இன்று வேங்கட வேதியனை வேங்கட வேதியனை என்ற தலைப்பிலே சலியன் திருமங்கை மன்னன் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு அருமையான கலியன் ஒளிமாலை என்று சொல்லக்கூடிய அளவிலே அனுபவித்த அந்த அனுபவத்திலே ஒன்று வேங்கட வேதியனை. வேங்கட வேதியனை, வேதியன் வேதம், வேதம் என்பது அறிவு நூல், ஞானம். இந்த உலகத்திலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று அற்புதமான வாழ்வியல் முறையை தந்தது வேதம். வேதியியல் என்று சொல்லுவோம். வேதியியல் என்று சொல்லும் பொழுது கெமிஸ்ட்ரி, வேங்கட வேதியியல் என்று சொல்லும் பொழுது அவன் நம்மிடத்திலே சில மாற்றங்களை உருவாக்குகிறார். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்று சொல்லுவார். இந்த வேங்கட நல்வாணன் வெங்கடா தளபதி வெங்கடேசன் அடியார்களிடத்தே மாறுபாட்டை உண்டாக்குகிறார். அது உடன்பாட்டு மாறுபாடு, எதிர்மறை மாறுபாடு அல்ல. கலியன் திருமங்கை மன்னன் திருவேங்கடமலையை பாடும்பொழுது எட்டாம் திருமொழியிலே திருவேங்கடமடை நெஞ்சமே, திருவேங்கடமடை நெஞ்சமே என்று தன் நெஞ்சத்துக்கு ஒழித்து பார்த்தார். ஆனால் இந்த ஒன்பதாம் திருமொழியிலே அற்புதமாக பேசுகிறார். ஆளென்னை கொண்டருளே, அடைந்தேன் 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 என்று சரணாகதி பண்ணி அந்த திருவேங்கடமுறையானிடத்திலே தன்னை பற்றி சொல்லி, அந்த மலையை பற்றி சொல்லி, அந்த மலையப்பனாகிய எம்பெருமானை பற்றி சொல்லி, தான் எப்படி வருகிறேன் என்பதை சொல்லி நான்கு வரிகளிலே வல்ல வரிகளாக அற்புதமாக அமைகிறது. வேங்கட வேதியன் என்ற இந்த தலைப்பு என்ன உணர்த்துகிறது என்றால், சிலியாத வல்வினைகள் தீர்க்கும் திருமால் என்று எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த எம்பெருமானனுடைய திருமலையிலே வந்த பொழுது அவன் பாவங்களெல்லாம் போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயிலே ஊசாகும். எல்லா திவ்ய தேசங்களிலுமே இந்த செயல் நடந்தால் கூட திருவேங்கடம் வேங்கடம் 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 என்ற அந்த வார்த்தை, இந்த கேப்ஷன், அந்த தலைப்பு பெயர், அந்த வேங்கடம் என்று சொல்லும் பொழுது
அத்தனை பேரையும் அது உயிர்விக்கிறது எங்கடம். ஆழ்வார் பெருமாள் திருமங்கை ஆழ்வார் தன்னை விரித்துக் கொள்ளுங்க. நோயே பற்றொழிந்தேன் கிளை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தேன் உன்னை காண்பதோராசையினால் வேலே பூங்கொழில் சூழ்நிலையார் திருவெங்கடவா நாயேன் வந்தடைந்தே நல்வி ஆ என்னை கொண்டனுடே எம்பெருமானத்திலே அருள் வேண்டுவது. ஆனால் கல்யன் கேட்கிறார் ஆட்கொண்டு அருளே முதலே என்னை நீ உன் பொருளால் ஆக்கிக் கொண்டு விடு. ஒரு கருமான் பற்றையிலே உழைக்கூடத்திலே துருப்பிடித்த இரும்பை கத்தியாகவோ கடப்பாறையாகவோ மண்வெட்டியாகவோ செய்வதற்கு முன்னாலே துரு நீக்குகிறார். தீயை கொண்டு அந்த துருவை நீக்கி பிறகுதான் அந்த கருவியை செய்கிறார். அது மாதிரி வேங்கட வேதியன் ஒரு அற்புதமான மாற்றத்தை தருகிறார். ஆழ்வார் பேசுகிறார் நான் நோயே பற்றொழிந்தேன் தாய் தந்தை தாரம் கிளை மக்கள் அத்தனையும் நோயாக ஆகிவிட்டார்கள். காரணம் என்னவென்றால் இந்த பாசம் என்பது நேசம் என்பது அறிவுக்கு எதிரியாக இருக்க உணர்வுக்கு இடம் கொடுத்து விட்டால் அறிவு வேலை செய்யாது. எனவே தாயே தந்தை என்றும் தரமே கிளை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தேன் தாய் நோயாவாளா தந்தை நோயாவாளா என்று கேட்டால் சில இடங்களிலே அதற்கு உதாரணங்கள் இருக்கின்றன. பரதன் கைகேயை பார்த்து நோயில் நோயில் என்று சொல்லுவார். அதே போல பிரகலாதனை பார்த்து இரணியன் எதிரி என்று சொல்கிறார். ஆகவே சில இடங்களிலே தாயும் நோயாகிறார் தந்தையும் வெறுப்புக்கு ஆளாகிறார் தாரமும் கொலை செய்வால் பத்தினி என்ற ஒரு பழையகாலத்து பழமொழி உண்டு நோயே பற்றொழிந்தே. ஆனால் இந்த திருவேங்கடம் எங்கே இருக்கிறானா ஏயே பூம்பொழி சோல் நிலையார் திரு எங்கடவா மூங்கில் சோலைகள் அந்த மூங்கில் சோலைகள் சூழ்ந்து திருவேங்கடம் திருவேங்கட மலையிலே உள்ள எம்பெருமான் என்ன செய்கிறார் அந்த மூங்கிலேயே வேயின் வேயே பூம்பொழில் சூழ் இறையார் திரு வெங்கடவன் தன் கையிலே வேங்கொள்ளை வைத்து அந்த குழலை ஏற்றிக் கொள்கிறார். இதை மறைமுகமாக உணர்த்தக்கூடிய கலியன் நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆளனை கொண்டருளே தன்னை நாய் என்று சொல்லிக் கொள்கிறார். நாய் என்பது பொதுவாக பசு புனிதமான பிராணி. பசுவை கிரகப்பிரவேசம் சொல்லக்கூடிய புதுமனை புது விழாவிலே அழைத்து சுத்தம் செய்வார்கள். சுத்தம் செய்வதாக அந்த கோ அந்த பசு புனிதமாக கருதப்படும். ஆனால் நாய் அப்படி கருதப்படுவதில்லை. நாய் தொடுவது தவறு என்பது உயர்ந்தவர்களுடைய எண்ணம். ஆகவே தன்னை நாயேன் வந்தடைந்தேன் சொல்வதனாலே நான் கேவலமாக இருந்தேன் இழி தகை உள்ளவனாக இருந்தேன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். நாயேன் வந்து அடைந்தேன் ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் ஆட்கொண்டுள்ள வேண்டும் எப்படி ஆட்கொண்டுள்ள வேண்டும் சொல்லி மேலே பல சொல்லுகிறார். ஆனால் வந்தடைந்தேன் அடியேனையாண்டே நான் திருவேங்கட மலைக்கு வந்திருக்கிறேன் அது தேனே பூம்பொழிசோ திருவேங்கட மாமலை நீ யார் யானை அந்த யானையை போன்றிருக்கக்கூடிய எம்பெருமானே வல்லானையும் கொன்றானையும் மாற்றானையும் மக்களிக்க வல்லானை அல்லவா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டுள்ளே. அது மட்டுமல்ல நான் ஒருவனே பலர் செய்யக்கூடிய பாவத்தை செய்தேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது பாசுரத்திலே. மூன்றாவது பாசுரத்திலே நான் யாருக்கும் இனியவன் அல்ல உவத்த நீர் போல என்று பேசுவார் எங்களுக்கு வேறொரு ஆழ்வர். எனவே நான் குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்தேன் ஆனால் நீ குன்றே மேகமதே குளிமானவை வெண்கடவா அன்றே வந்தடைந்தேன்
அடியேறு அக்கொண்டனுடைய இந்த மலையை பற்றி சொல்லும் பொழுது நாம் மலைக்கு போகிறோம். அற்புதமான தமிழில் நிலந்தோய் நீள்முடிசி நெறியா திருவேங்கடவா, நிலந்தோய் நீள்முடி முடி எங்கே இருக்கும்? விண்ணிலே இருக்கும். விண்ணிலே முடி இருக்கும், மேகங்கள் இருக்கும். ஆனால் இங்கே மண்ணியை நிலந்தோய் நீள் முகிலாக அந்த திருவேங்கட மலை விளங்கு. காரணம் என்ன? திருவேங்கட மலை உயர்ந்தது. அது திருவேங்கட மலையில் இருக்கிற நிலம் 3000 அடி உயரம் உள்ளது. மூவா முதல்வர் அதன் உயரமும் 3000 அடி. எனவே அப்படி நிலந்தோய் நீள் முகிழ்ச்சி நிறையா திருவேங்கடவா செப்பா திருவரை சூழ் திருவேங்கட மாமலை, அது வரை சூழ் மாமலை அதுவா விண்ணா நீர் சிகர விளையார் திருவேங்கடம் சிகரங்கள் கொண்டது அது மட்டுமா, பூங்கொழில் நிறைந்தது அது மட்டுமா, கோல் தேன் பாய்ந்தொழுகும் கொல்சோலை மலை, கல் தேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை மலை, கோல் தேன் கல் தேன் பூங்கொழில் தேன் சோலையிலே தேன் சோலை தேன் கோல் மரத்திலே உயரம் உயரமான மரங்களிலே கோல் தேன் பாய்ந்து ஒழுகும் குளிர்சோல், கல் தேன் கல்லிலும் தேன் எம்பெருமானுடைய அற்புதமான திருவேங்கட மலையிலே தேன் என்று 3 விதமான தேனை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட கல் தேன் கோல் தேன் போங்கொழில் சூழ் அற்புதமான சோலை தேன். எனவே இங்கே நம்முடைய திருமங்கை மன்னன் அலந்தேன் வந்தடைந்தேன், நாம் மிகவும் வருத்தப்பட்டு உள்ளலாம் உருகி குரல் தவி துணிந்தேன் உடம்பிலாம் கண்ணநீர் சோர என்று சொல்வது போல அலந்தேன் வந்தடைந்தேன். தாயே தந்தை என்றும் நோயே என்று சொல்ல முற்பட்ட ஆழ்வார் இங்கே எம்பெருமானை அப்பா வந்தடைந்தேன் அடியா தொண்டருடே அப்பா என்னப்பா வந்தடைந்தேன் அண்ணா வந்தடைந்தேன் அடியேனையா கொண்டருணே விண்ணார் நீழ்ச்சிகர விளையா திருவெங்கடவாக அண்ணா வந்தடைந்தேன். அண்ணான்னு சொல்லும்பொழுது புலம்பி தளர்ந்து எட்டு ஒதிந்தேன் அண்ணா வந்தடைந்தேன். ஒரு பாலைவனத்திலே நின்று தூரம் ஓடி வந்தவர் வெயிலிலே தளர்ந்து உலர்ந்து கை கால்கள் சோர்ந்து வந்த பொழுது ஒரு பாலைவன சோலை ஓயாசிஸ் அந்த சோலையிலே வந்தவுடனே அப்பா என்று சொல்வது போல அப்பா வந்தடைந்தேன் அண்ணா வந்தடைந்தேன் அடியேன் மாதாரா மகாமத்பிதா ராமச்சந்திராமகாமக்ஷகாராமணேசகா என்கிறார் இல்லை என்னுடைய சுற்றம் எனக்கரது என்னுடைய வாழால் சர்வம் தமேவ மம தேவ தேவ எம்பெருமானை எல்லா விதமான பந்துவாக சொல்லுவார்கள். அப்பா வந்தடைந்தே அண்ணா வந்தடைந்தே. அடுத்து தன்னுடைய நிலையை எப்பவுமே யார் ஒருவரும் கண்ணாடிகளை பார்த்தால் தன்னுடைய முகத்தின் நினைவு சொல்லுவதை தெரிவது போல தர்சனம் கண்ணாடி தன்னையே தான் இன்ட்ராஸ்பெக்ஷன் அளவுட நோக்கு தன்னையே தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆழ்வார் பெருமான் தன்னை பற்றி பேசுகிறார் தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டு பாலஸ்தாவது கிரீடாசக்தன தருணஸ்தாவது தருணி சத்தக விருத்தஸ்தாவது சிந்தா சத்தக பரமே பிரம்மன் கோபின சத்தக தெரியேன் பாலகனார் பல தீமைகள் செய்துவிட்டேன் பாலகனாய் தெரியேன் தீனி அண்ட் போனிஷ் என்றால் சக்ஷ தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் தெரியோ நாயினத்தின் திறக்கே ஒழுத்தியேகையானே கண் போன போக்கு கால் போன போக்கு புலன்கள் எல்லாம் பிறர் என்று சொல்லும்போது பல அற்புதமான உரை இருக்கிறது. அதிலே ஒன்று ஆத்மாவை பற்றி கவலைப்படாமல் புறமே புறமே பூசலிட்டு தெரியோ நாயினத்தின் பிறக்கே உழைத்து ஏழையானேன்
கரிசே பூம்பொழி சூழ் கணமாமலை வெங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியே நயாட்கொண்டருளே அரியே. எந்திருமானே தேனா பூம்பொழி சூழ் திருவேங்கடமலை பூம்பொழி அரியனா வந்துன்னு ஒரு அர்த்தம், நீ வந்து போல இருக்கிறாய். அரி என்று சொன்னால் சிங்கம் என்று ஒரு அர்த்தம், அரி என்று சொன்னால் எதிரி என்று ஒரு அர்த்தம், தீமைகளுக்கெல்லாம் எதிரியே. பரித்ராணாலய சாதுனாம் வினாசாயக துஷ்டா தமர்களுக்கு என் யானை அமர்களுக்கு அரியானை அரியே வந்தடைந்தேன் அரியே நயக்குண்டே நோற்றேன் பல்பிரதி நுண்ணை காண்பதோராசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இளருத்தனன் எம்பெருமான் கோடி தேவாய்தொழுகும் குளிர் சோலை சூழ் வெங்கடவா அச்சேன் வந்தடைந்தே அடியே நயக்குண்டே அச்சேன் வந்தடைந்தே. டூ டயர்ட் எக்ஸாஸ்ட், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, கை கால் சோர்ந்து விட்டது, இனி என்னால் பிறவி பிறந்து பிறந்து புலருக்கு ஜனனம் புலருக்கு மரணம் புலருக்கு ஜனனி நடவே சயனம் சிவசம்சாரே பகுதிக்கார் இப்படி மீண்டும் மீண்டும் பிறக்க முடியாது. ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியே கொண்டருணில் மற்றேல் ஒன்றுமிலே பாவமே செய்து பாவியானி மற்றே ஒன்றையே மாயமே எங்கள் மாதவனே. சரணாகதி பண்ணும்பொழுது பிராட்சியோ சரணாகதி செய்ய வேண்டும் என்பது பயம் தரக்கூடிய அற்புதமான விளக்கம். லட்சுமி நிவாச நடவத்திய புனைக சிம்போகம் சாரஜாதர சமோத்தரே உரைமார்ந்த அந்த அற்புதமான ஒன்பதாவது பாசுரத்திலே கல்தேவும் பாய்ந்தொழுவும் கமலச்சுனை என்கிறவர் மற்றேன் மாயனே எங்கள் மாதவனே. உங்கள் கடல்களில் மாதவனை கேசவன் என்று ஆண்டார் சொல்வது போல மாதவனே மாதவனே. திருமங்கை மன்னனும் மா தவன்தான், மா தவத்தை செய்தவன் எம்பெருமானும் மாதவன், அவனே மாது. வாசுகியை கைராக்கி மந்தரையை மத்தாக்கி திருப்பாட்களை கடிந்த பொழுது அமுதம் வந்த பிறகு அவனே பெண் அமுதாக நின்றார், அவனே மாது, அவன் அவன் மாதவன். எனவே அந்த மாதவன் இங்கே எம்பெருமான் தத்வக்ஷஸ்தல நித்யவா சரசிதாம் என்று அதன் மேல் உங்களை ஒரே மார்பனாக இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடமுடையாரை எங்கள் மாதவனே கல்கே பாய்ந்தொழுகும் கமலச்சுனை எங்களவன் வந்தடைந்தேன் வேறு புகழற்றேன் வேறு கதி அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருவே. ஆக இந்த வேங்கட வேதியன் என்ன செய்கிறான், தகரத்தை சிகரமாக்குகிறான், மண்ணை குடமாக்குகிறான். சாதாரண மனிதர்கள் விண்ணவரும் மண்ணவரும் விரும்பும் விருப்பு ரொம்ப அழகாக சொன்னார்கள், டேப் த ரிச் டேப் த புவர்னா, ஏழையை முதுகிலே அடித்து அவனை உயர்த்து, பணக்காரனை தலையிலே குட்டி அவனை கொஞ்சம் அழித்து இருவரையும் சமமாக்கு என்று சொல்வது போல விண்ணவரும் மண்ணவரும் விரும்பும் வெற்றி. இது அப்படிப்பட்ட அழகான அந்த திருவேங்கட மலையிலே எழுந்துள்ள எம்பெருமானை இங்கே ஒன்பதாம் திருமொழியிலே பெரிய திருமொழியிலே நம்முடைய திருமங்கை மன்னன் அனுபவிக்கிறார். வேங்கடவேதியனை அந்த பாசுரத்தை சொல்லி முடிக்கலாம். கண்ணாய் ஏழுக்கு உயிராய வண்ணனை கண்ணாய் ஏழுலகுக்கு உயிராய என் கார் வண்ணனை இன்னோர் தான் பரவும் பொழில் எங்கள வேதியரை பின்னால் மாடங்கள் சூழ் திருமந்தையர் கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் பயில் வாக்கு இல்லை பாவங்களே. அதனால் இங்கே அற்புதமாக தன்னை நாயாக சொல்லிக்கொண்ட திருமங்கை மன்னன் கடைசியிலே அற்புதமாக எம்பெருமானுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார். அதை செய்திருக்கிறது வேங்கட வேதியனாக இங்கே எம்பெருமான் பெறுகிறான். நாமும்
வெங்கடவனை அணுகினால் அந்த வெங்கட வேதியன் நம்மையும் இயக்குவான் என்று சொல்லி ராமனை மகிழ்ந்திருந்ததில் காமந்திருமே புமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மையாவும் புகழ்ந்திடுமோ தினம கொய்களும் துள்ளிட சென்றனும் பெண்ணையும் சூழ்ந்திடலே வானவர் கை தொழ வண்டி நமார்த்தட வாழ்த்தொழி சூழ்வகுளியை மங்களாச்சாரியாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூய நித்யஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.